வெல்கம் டு அபி டிவி. இன்னைக்கு வீடியோவில் புற்றுநோயை தவிர்க்கக்கூடிய 7 சூப்பர் உணவுகள் என்ன அப்படின்னு தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உலக சுகாதார நிறுவனத்தின் கணிப்பின்படி புற்றுநோய் உலகம் முழுவதும் இறப்புக்கான மிக முக்கியமான காரணமாக மாறியிருக்கு. ஆரோக்கியமான உணவில் கவனம் செலுத்தினா மட்டுமே இந்த புற்றுநோயிலிருந்து நாம் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்கு. அந்த வகையில் என்ன உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பட்டியலிட போகிறோம். அந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது ப்ரொக்கோலி. இது ஒரு பச்சை காய்கறி, பைட்டோ கெமிக்கலின் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லப்படுது. இது முட்டைக்கோஸ் மற்றும் காலிஃபிளவரை கலந்து உருவாக்கின ஒரு வினோதமான காய் தான் இந்த ப்ரொக்கோலி. இதுல ப்ராஸ்டேட், நுரையீரல், பெருங்குடல், மார்பகம், சிறுநீர் பை, கல்லீரல், கழுத்து, தலை, வாய், உணவு குழாய் மற்றும் வயிறு ஆகிய இடங்கள்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடிய வல்லமை இந்த ப்ரொக்கோலியில இருக்குதாம். அதனால உடல்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பாகத்துல ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரே ஆற்றல் மையம் இந்த ப்ரொக்கோலி தான். இது பெரிய அளவுல பழக்கத்துல இல்லாத உணவா இருந்தாலும் கூட நம்ம ஆரோக்கியத்துக்காக இதை சாப்பிட்டு பழகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஆப்பிள். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம் அப்படின்னா மருத்துவர்கிட்ட இருந்து நாம விலகி நிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த ஆப்பிளும் கூட புற்றுநோயிலிருந்து நம்மளை காப்பாத்த உதவுதான். ஏன்னா அந்த ஆப்பிள்ல பாலிஃபினால் அப்படிங்கிற புற்றுநோய்க்கு எதிர்ப்பான பண்பு நிறைய இருக்குதாம். இது இதய நோய் மற்றும் பல தொற்றுகள்ல இருந்து நம்மளை காப்பாற்ற பேருதவியா இருக்குதாம். அடுத்ததா வால்நட். வால்நட்டும் புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உடையது. மற்ற பருப்புகளோட ஒப்பிடும் பொழுது இந்த வால்நட்ல இருக்கக்கூடிய பாலிஃபினால், ஆல்பா லினோலெனிக் அமிலம், மெலட்டோனின் டானின் இதெல்லாம் இதுல அதிகமா இருக்காம். இதெல்லாம் புற்றுநோய் அபாயத்தை குறைக்குமாம். அடுத்ததா தக்காளி. தக்காளியில் இருக்கிற சிவப்பு நிறம் ப்ராஸ்டேட் புற்றுநோய் மற்றும் இதய நோய்களுக்கு எதிரான சாத்தியமான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ல இருந்து தான் இந்த புற்றுநோய்க்கு எதிரான ஒரு ஆதாரம் கிடைக்கிறதா சொல்றாங்க. அதனால தக்காளியையும் அதிக அளவுல சேர்த்துக்கணுமா. அடுத்ததா ஆளி விதைகள். மார்பக புற்றுநோய் போன்ற ஈஸ்ட்ரோஜனை சார்ந்த புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உயர் லெக்னான்கள்லாம் இந்த ஆளி விதையில நிறைய இருக்குதான். அது மட்டும் இல்லாம ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இதுல நிறைய இருக்குது அப்படிங்கறதுனால மார்பக புற்றுநோய்க்கு எதிராக போராடணும் அப்படின்னா ஆளி விதைகளை சாப்பிட்டு பழகணுமா. அடுத்ததா மஞ்சள். மார்பகம், இரைப்பை, குடல், நுரையீரல், சரும புற்றுநோய் வராம தடுக்கணும் அப்படின்னா மஞ்சளை அதிக அளவுல உணவுல சேர்த்துக்கணுமா. இதுல குர்குமின் அப்படிங்கிற பொருள் அதிக அளவுல இருக்கிறதுனால இது புற்றுநோய் செல்களை அழிக்க உதவும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். அதனால புற்றுநோய் பரவலை கணிசமா குறைக்கணும் அப்படின்னா உணவுல மஞ்சள் அதிகமா எடுத்துக்கணும். அடுத்ததா பெர்ரி பழ வகைகள். இந்த பெர்ரி பழ வகைகளில் தாதுக்கள், விட்டமின்கள் மற்றும் நார் சத்துக்கள்லாம் நிறைய இருக்குதாம். ஆக்சிஜனேற்ற பண்புகளும் நிறைய இருக்குதாம். அவுரி நெல்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெர்ரி பழத்தை எலிகளுக்கு கொடுத்து பார்க்கும்போது அது புற்றுநோய் கட்டிகளை வளர விடாம செய்ததா ஆய்வுகள் தெரிவிக்குது. அதனால பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, அவுரி நெல்லி இந்த மாதிரியான பெர்ரி பழ வகைகளையும் அதிக அளவில் உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா புற்றுநோய் வராமல் இருக்குமாம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்த இந்த பெர்ரி பழம், ப்ரொக்கோலி, ஆப்பிள், ஆளி விதைகள், வால்நட், தக்காளி, மஞ்சள் இந்த 7 தான் புற்றுநோயிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய சூப்பர் ஃபுட். அதனால மறக்காம உங்க அன்றாட உணவு லிஸ்ட்ல இதையும் கொஞ்சம் அதிக அளவுல சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோல இடம்பெற்ற தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.